Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு student special channel. இது ஒரு medicine special episode. ஆமாங்க, வெளிநாட்டுல மருத்துவ படிப்பு பற்றி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். பொறியியல் துறையில பிரபலமான நாடுகளான USA, கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல மருத்துவம் படிக்கணும்னா 12ஆம் வகுப்பு படித்து முடித்தோன நேரடியா சேர முடியாதுங்க. பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்ச அப்புறம் தான் சேர முடியும். ஸோ இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு முடித்த பின்பு நேரடியாக மருத்துவம் பயிலக்கூடிய நாடுகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த வகையில் யூகே, ரஷ்யா, சைனா, பங்களாதேஷ், மலேசியா, நேபாள் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளை பற்றி தான் ஆராய போகிறோங்க. இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு கைண்ட் ரிக்வெஸ்ட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு முந்தின 4 வீடியோஸ்ல பொறியியல் படிப்பு எந்தெந்த நாடுகள்லாம் படிக்கலாம் அதன் விவரம் பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி உலக பல்கலைக்கழகங்கள் பற்றிய தகவல்கள்ன்ற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி தவறாம பாருங்க. 12ஆம் வகுப்பு முடித்தோன நேரடியாக உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல ஒன்றில் மருத்துவம் படிக்கணும்னா ஐக்கிய ராஜ்யம் தாங்க முதலிடம் வகிக்கிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் மருத்துவம் படிக்க 33 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. அதில் முதல் 6 இடத்தை பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன், இம்பீரியல் காலேஜ், கிங்ஸ் காலேஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரோ தாங்க. இங்கே உள்ள பல்கலைக்கழகங்களில் அட்மிஷன் கிடைக்கிறது ரொம்ப கடினங்க. எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டடாக இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக வெரி ஹை ஸ்கோர்ஸ், அப்புறம் ஸ்ட்ராங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தேவைங்க. இது போக ஐக்கிய ராஜ்யத்தில் யூனிவர்சிட்டி கிளினிக்கல் ஆப்டிடியூட் டெஸ்ட், பயோமெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட், கிராஜுவேட் மெடிக்கல் ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட்னு 3 விதமான ஆப்டிடியூட் டெஸ்ட் மருத்துவ படிப்புக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பிக்கும் பல்கலைக்கழகத்தில் எந்த டெஸ்ட் எவ்வளவு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த டெஸ்ட் அப்பியர் பண்ணி அதில் அந்த ரிக்வயர்ட் ஸ்கோர்ஸ் தேவைப்படும். இது போக லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் ப்ரொஃபஸர்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் முக்கியத்துவம் தருவாங்க. ஃபைனலாக இன்டர்வியூ கூட இருக்குங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் அட்மிஷன் கிடைக்க சான்ஸ் உண்டு. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 13,000 $50,000 வரைக்கும் வேரி ஆகலாம். இங்கே மந்த்லி ஸ்டே எக்ஸ்பென்ஸுமே ரொம்ப ஜாஸ்தி, அட்லீஸ்ட் $1,200 தேவைப்படும். அந்த அளவு ஃபீஸ் கட்ட முடியாது. அதே நேரம் மார்க்ஸுமே கொஞ்சம் கம்மி. அப்படி இருக்கிற மாணவர்களுக்கு மற்ற நாடுகளான ரஷ்யா, சைனா, மலேசியா, பங்களாதேஷ், நேபாள் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் படிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்று மருத்துவ படிப்பு படிக்க விரும்பும் மாணவர்கள், நீங்கள் படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் சில விஷயங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. முதலாவது, நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பல்கலைக்கழகம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகரித்திருக்கணும். இரண்டாவது, நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இருந்து அந்த பல்கலைக்கழகத்தோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வைத்துக்கொள்வது நல்லது. இது ஆன்லைன்லேயே வாங்க வசதி இருக்கு. மூன்றாவது, நீங்கள் படித்து திரும்பி வந்தவுடன் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். இது இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண தகுதி ஏற்படுத்தும் லைசன்ஸ் எக்ஸாம். இது கிளியர் பண்ண அப்புறம் தான் நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்ய முடியும். இந்த FMGE டெஸ்ட் நீங்கள் ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, USA ஆர் நியூசிலாண்டில் படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லைங்க. நீங்கள் அந்தந்த நாடுகளில் என்ரோல் பண்ண தகுதி இருந்தால் இந்தியாவிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான்காவது, இந்தியாவில் இருந்து இந்தியன் போர்டில் படித்து வெளிநாடு செல்லும் எல்லா மாணவர்களும் நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வைத்திருப்பது ரொம்ப முக்கியங்க. நிறைய பல்கலைக்கழகங்களில் இது ஒரு அத்தியாவசிய தேவையும் கூட. இப்போ நம்ம ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே மொத்தம் 70 பல்கலைக்கழகங்களில் மருத்துவம் படிக்கலாம். அதில் 25 பல்கலைக்கழகங்களில் ஆங்கில வாயிலாகவே படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரிமியா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யா, கசான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வால்கோகிராட் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கிரஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யா, நார்தர்ன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ரஷ்யா இதெல்லாம் தான் ஆங்கிலம் வாயிலாக கல்வி கற்பிக்கும் சில பல்கலைக்கழகங்கள். கோர்ஸ் டியூரேஷன் 6 வருடம். இங்கே படிக்கிறதுக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த டொனேஷனும் தேவையில்லைங்க. கோர்ஸ் ஃபீ, தங்கும் செலவு, டிராவல், இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து 6 வருடத்துக்கு மொத்தமாக 17,000லேருந்து 20,000 USD, அதாவது 12லேருந்து 15 லட்சம் வரைக்கும் செலவாகும். இங்கே படித்தவங்க ரொம்ப ஈஸியாகவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நடத்தும் FMGE டெஸ்ட்டு கிளியர் பண்ணுறாங்க. இது போக WHO அண்ட் UNESCO அப்ரூவ் பண்ண பல்கலைக்கழகங்கள் தான் இதெல்லாமே. அதனால் இங்கே படிப்பது US மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், இல்லை UKல உள்ள ப்ரொஃபஷனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் அசஸ்மெண்ட் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆஸ்திரேலியன் லைசன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இது எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா, ரஷ்யாவில் மருத்துவம் படிச்சிங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் எந்த எக்ஸ்ட்ரா லைசன்ஸும் தேவை கிடையாது, எங்கே வேணும்னாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைனாங்க. சைனாவில் மொத்தம் 45 பல்கலைக்கழகங்களில் ஆங்கில வாயிலாக மருத்துவம் படிக்கலாங்க. இங்கே உள்ள இந்த 45 பல்கலைக்கழகங்களுமே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்டவை தான். ஆனால் நீங்கள் அங்கே போகிறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குவாங்ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஷான்டாவ் யூனிவர்சிட்டி, சைனீஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சவுத் வெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, 3 Gorges யூனிவர்சிட்டி இதெல்லாம் தான் ஆங்கில மொழி வாயிலாக மருத்துவம் கற்பிக்கும் சில பல்கலைக்கழகங்கள். இங்கே படிக்கிறதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு 4,000லேருந்து 10,000 USD வரைக்கும் ஆகலாம். அதாவது நம்ம இந்திய ரூபாயில் சொல்லணும்னா 3லேருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆகலாங்க. நம்ம இந்தியாவுக்கு பக்கத்து நாடான பங்களாதேஷில் கூட சில பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்க. பங்களாதேஷ் மெடிக்கல் காலேஜ், டெல்டா மெடிக்கல் காலேஜ், ஈஸ்ட் வெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் தான் இங்கே உள்ள சில முக்கியமான பல்கலைக்கழகங்கள். இங்கே மொத்த கோர்ஸுமே படித்து முடிக்கிறதுக்கு செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 80,000 USD வரைக்கும் ஆகலாம். அதாவது 30லேருந்து 60 லட்சம் வரைக்கும் முழு படிப்பிற்கும் ஆகும் செலவுங்க. இந்தியாவிலேருந்து மருத்துவம் படிப்பதற்காக நேபாள் கூட சில மாணவர்கள் செல்கிறாங்க. காட்மண்டு யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், நேஷ்னல் மெடிக்கல் காலேஜ், நேபாள் மெடிக்கல் காலேஜ்னு இங்கேயும் சில முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இங்கே படிக்கிற ஆகும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 60,000 USD வரைக்கும் என்டையர் ப்ரோக்ராம்க்கு ஆகலாம். இந்திய ரூபாயில் சொல்லணும்னா 30லேருந்து 45 லட்சம் வரைக்கும் ஆகலாங்க. வெளிநாட்டில் மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு மலேசியா கூட ஒரு நல்ல ஆப்ஷன். இங்கே எல்லா பல்கலைக்கழகங்களிலுமே ஆங்கில மொழி வாயிலாக தாங்க கல்வி கற்றுத்தராங்க. இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கோலாலம்பூர், நியூகாஸ்டல் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிசன், பெனாங் மெடிக்கல் காலேஜ், சைபர் ஜெயா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிசன், மொனாஷ் யூனிவர்சிட்டி இதெல்லாம் தான் இங்கே உள்ள ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ். இங்கே உள்ள பல்கலைக்கழகங்கள்லாம் WHO அண்ட் UNESCO அப்ரூவ் பண்ண பல்கலைக்கழகங்கள் தாங்க. இங்கே படிக்கிறதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருடத்திற்கு 12,000லேருந்து 35,000 USD வரைக்கும் செலவாகலாம். இந்திய ரூபாயில் 9லேருந்து 25 லட்சம் வரைக்கும் ஆகலாங்க. இறுதியாக நம்ம பார்க்க போகிறது பிலிப்பைன்ஸ் நாடுங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் பர்பச்சுவல் ஹெல்ப் ரிசர்வ், எமிலியோ அகுனால்டோ காலேஜ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், UV குலாஸ் காலேஜ் ஆஃப் மெடிசன், டாவோ மெடிக்கல் ஸ்கூல் ஃபவுண்டேஷன், சவுத் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இதெல்லாம் தான் இங்கே உள்ள ஃபேமஸ் மெடிக்கல் காலேஜஸ்ங்க. இங்கே படிக்கிறதோட செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு 3,000லேருந்து 8,000 USD வரைக்கும் ஆகலாம். நம்ம இந்திய ரூபாயில் 2,500,000லேருந்து 6 லட்சம் வரைக்கும் ஆகலாங்க. ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிறதோட மேஜர் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் வந்து US எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இங்கே உள்ள யூனிவர்சிட்டியிலேருந்து US யூனிவர்சிட்டிக்கு. அதே மாதிரி US மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாமும் ஆல்மோஸ்ட் 100% இவங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியுது. இந்த வீடியோவில் வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்கிறத பற்றி பார்த்தோம். என்னோட அடுத்த வீடியோவில் வேலைவாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் மற்ற கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோ தான் யூனிவர்சிட்டி சாப்டரோட லாஸ்ட் வீடியோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.